ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற திறனாய்வாளர்கள் அப்படின்னா சில திறனாய்வாளர்கள் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது வாவேசு ஐயர். திறனாய்வு வரலாறுல ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். வாவேசு ஐயர் மீது, அதாவது ரெண்டு விதமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இரண்டு விதமான பார்வை இருக்கு. இருவர் வந்து திறனாய்வின் முன்னோடின்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஒரு சிலர் திருமணம் செல்வகேசவராய முதலியார் தான் வந்து திறனாய்வின் முன்னோடின்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து வாவேசு ஐயரை தான் வந்து திறனாய்வின் முன்னோடின்னு பார்க்குறாங்க. அப்படி ரெண்டு விதமான பார்வையுமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் நம்ம இப்போ வாவேசு ஐயர் பற்றி பார்க்குறோம். வாவேசு ஐயர், அவர் 1918 கவிதை அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது வந்து கவிதையை பற்றிய கட்டுரையா இருக்கு. அந்த கட்டுரை தான் வந்து திறனாய்வுல ரொம்ப முன்னோடியான ஒரு கட்டுரையா பார்க்கப்படுது. ஒரு நிமிஷம், ரொம்ப முன்னோடியான ஒரு கட்டுரையா இந்த கவிதைன்ற கட்டுரை வந்து பார்க்கப்படுது. இவருடைய திறனாய்வு முறை அப்படின்னு பார்த்தோம்னா அழகியல் திறனாய்வு முறை, ரசனை முறை ஆய்வு தான் வந்து இவர் பண்றாரு. அந்த ஒரு படைப்பு, படைப்பினுடைய அழகு, அதுதான் வந்து ஒரு படைப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற பார்வையை உடையவரா வாவேசு ஐயர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு படைப்பினுடைய அழகு தான் அடிப்படை. அதுதான் வந்து ஒரு என்னதான் இலக்கியம் கருத்துக்களை எல்லாம் பேசினாலும் அதோட மையமாக இருக்கக்கூடியது அழகு அப்படின்ற அந்த அழகியல் சார்ந்த பார்வையை தான் இவர் அதிகமாக முன்வைக்கிறாரு. இவர் அந்த முதன்முதலில் எழுதின கட்டுரையாக தான் இந்த கவிதை என்ற கட்டுரை 1918 வெளிவந்திருக்கு. அதற்கப்புறம் அவர் வாவேசு ஐயர் பற்றி பார்த்தோம்னா இவர் விடுதலை போராட்டம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்ச நாள், ஒரு 9 மாதம் வந்து சிறையில் இருக்கிறார் 1921. அப்போது அவர் நிறைய கம்பராமாயண வாசிப்பில் ஈடுபடுறாரு. கம்பராமாயணம் வாசித்து கம்பராமாயண கட்டுரைகள் நிறைய எழுதுறாரு. அதெல்லாம் ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட கட்டுரைகளாக இருக்குது. அந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து ரசனை சார்ந்த கட்டுரைகளாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதற்கப்புறம் அவர் 1924 பாலபாரதி என்ற இதழ், அது வந்து பரத்வாச ஆசிரமம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய பாலபாரதி இதழ், அந்த இதழில், அது மாத இதழாக இருக்குது, அந்த இதழில் கம்ப ராமாயண ரசனை அப்படின்ற தலைப்பில் வந்து தொடர் கட்டுரைகள் எழுதுறார். 4 கட்டுரைகள் வந்து தொடர்ந்து எழுதுறார் கம்ப ராமாயண ரசனை அப்படின்ற பெயரில். அந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து, அந்த கட்டுரைகள் 4 வந்து ஒரு ரசனை சார்ந்த ஆய்வு முறை சார்ந்த, ரசனை ஆய்வு முறை சார்ந்த, அழகியல் ஆய்வு முறை சார்ந்த கட்டுரைகளாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அவர் வந்து கம்பராமாயணம் பற்றி சொல்லும் பொழுது, ரசனை சுகம் கம்பராமாயணத்தில் அதிகம் காணப்படுகிறது என்பதே எனது கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னோட கருத்துன்றது இந்த கம்பராமாயணத்துல அது வந்து ஒரு ரசனை சார்ந்த ஒரு படைப்பு தான், அது வந்து ரசித்து அனுபவிப்பதற்குரிய ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த அறவியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் வந்து கம்பராமாயணத்தை முழுக்க முழுக்க ஒரு ரசிப்பதற்குரிய ஒரு படைப்பாக தான் பார்க்குறாரு. அதே மாதிரி அவர் வந்து கம்பராமாயணத்தில் ரொம்ப சிறந்த பகுதி, கம்பராமாயணத்தோட அடிப்படையே வந்து ராவணன் வதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ராவணன் வதம் தான் வந்து கம்பராமாயணத்தோட ஒரு அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்ற எல்லாமே வந்து அதை நோக்கி செல்லக்கூடியவையாக தான் இருக்கு. கம்பராமாயணத்தின் பெருமை எல்லாம் யுத்தகாண்டத்தில் தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் அவரு. மற்ற எல்லாமே வந்து அதை நோக்கி செல்வதாகத்தான் இருக்கு. அதை அடிப்படையான விஷயம் வந்து ராவண வதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வால்மீகியும் வந்து ராமாயணத்துக்கு ராவண வதம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காரு. அதையும் வந்து இவர் இங்கே சுட்டி காட்டுறாரு. இவர் நிறைய இடங்களில் ஒப்பீடு செய்கிறாரு. ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தோட, இல்லை பிறமொழி இந்த ராமாயணங்களோட ஒப்பீடு செய்யக்கூடிய, கம்பராமாயணத்தை பிறவற்றோடு ஒப்பீடு செய்யக்கூடிய பார்வைன்றது இவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட இவர் ஒப்பியல் அறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. இவர் வந்து அழகியல் சார்ந்து தான் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பார்வையை வந்து வச்சிருக்கிறாரு. அவர் அதை சார்ந்து தான் திறனாய்வுகளை வந்து செய்கிறாரு அப்படின்றத பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வேற என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கவிதை அந்த கட்டுரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படின்னு பார்க்குறோம். அதை தாண்டி திருக்குறள் மொழிபெயர்ப்பு, பாரதியின் கண்ணன் பாட்டு,
அதுக்கப்புறம் வந்து எமர்சனுடைய தன்னம்பிக்கை அப்படின்ற நூலுடைய மொழிபெயர்ப்பு, இது எல்லாமே வந்து இவர் பதிப்பிக்கிறாரு. அந்த அதுக்கெல்லாம் வந்து முன்னுரை எழுதுறாரு. அந்த முன்னுரைகள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அவருடைய அழகியல் பார்வையை காட்டக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி மலைபெடுகடாம் பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை வந்து அவருடைய திறனாய்வு பார்வை வந்து எவ்வளவு ஆழமானது அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்கு. மலைபடுகடாம் பற்றிய கட்டுரை. இவருடைய திறனாய்வு பார்வையை பார்க்கக்கூடிய சீசு செல்லப்பா இவரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திட்டவட்டமான முறையில் சுவை பேருணர்ச்சி ஆகிய இரண்டு தன்மைகளை அளவுகோலாக கொண்டு ரசிக பார்வையிலேயே பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு திட்டவட்டமான முறையில் சுவை பேருணர்ச்சி ஆகிய இரண்டு தன்மைகளை அளவுகோலாக கொண்டு ரசிக பார்வையிலேயே பார்த்தார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சீசு செல்லப்பா இவரை பற்றி, வாவேசோயர் பத்தி சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து டிகேசி சொல்றோம் இல்லையா, டிகேசி அவரும் வந்து ரசனை முறையை ஆய்வு சார்ந்தவர் தான். ஆனா அவர் வந்து ரசனை அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் அதோட கவித்துவம் அந்த மாதிரியே தான் பார்க்கக்கூடியவராக இருப்பார். ஒரு வெறும் சுவை சார்ந்தது தான் இலக்கியம் பார்ப்பார். ஆனா இவர் வந்து சுவையை முன்னிறுத்துறார், அந்த அழகியலை முன்னிறுத்தி தான் ஆய்வு செய்கிறார் அப்படின்னாலும் ஒரு முழுமையாய் பார்க்கக்கூடிய அந்த அதோட எல்லா கூறு, ஒரு இலக்கியத்தின் எல்லா கூறுகளையும் பார்க்கக்கூடிய பார்வைன்றது வாவேசோயருக்கு இருக்கு. அதே மாதிரி அவர் இந்த யதார்த்தவாதம் அப்படின்ற விஷயத்தை வந்து பெருசா ஏத்துக்கல. யதார்த்தம் என்ற பெயரில் உள்ளதை உள்ளபடியே வர்ணிப்பது, இயற்கை காட்சிகளை போட்டோ பிடிப்பது போல் சித்தரிப்பது எல்லாம் போதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ஒரு அது போதாது. ஏதோ யதார்த்தவாதம்ன்ற பெயர்ல ஒரு இலக்கியம்ன்றது அப்படியே உள்ளது உள்ளபடி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை சொல்றது பத்தாது. அது ஒரு அழகியல் சார்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு இலக்கியம் சார்ந்த பார்வையா இருக்கு வாவேசுவையருடையது அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கடுத்து பார்த்தோம்னா கலாநிதி கைலாசபதி. இவர் வந்து ஒரு ஈழ எழுத்தாளராக இருக்கிறார், மார்க்சிய விமர்சகராகவும் இருக்கிறார் கைலாசபதி. இவருடைய திறனாய்வு பார்வை அப்படின்றது வரலாறு ஒப்பியல், வரலாற்று முறை திறனாய்வு ஒப்பியல் அணுகுமுறை சார்ந்தவருடைய ஆய்வுகள் இருக்கு. இவர் வந்து இவருடைய அந்த ஆய்வு போக்க வரலாற்று பொருள் முதல்வாத போக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வரலாற்று பொருள் முதல்வாத போக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவருடைய குறிப்பிடத்தகுந்த ஆய்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் ஹீரோயிக் போயட்ரி, இதுதான் இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. தமிழ் ஹீரோயிக் போயட்ரி அதாவது வீரயுக சங்க காலம் வீரயுக காலம் அப்படின்ற மாதிரி, சங்க இலக்கியங்கள் வீரயுக கால பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஹீரோயிக் போயட்ரி அப்படின்றது வந்து இந்த வீரயுக பாடல்கள் என்பது கிரேக்கத்துல இருக்கக்கூடிய மரபு, அந்த மரபோடு இங்க ஒப்பிட்டு பார்த்து இவர் வந்து ஆய்வு நிகழ்த்தி இருப்பாரு. அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்ததா இருக்கு, தமிழ் ஹீரோயிக் போயட்ரி அப்படின்ற இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. அதற்கப்புறம் வந்து ஒப்பியல் இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஒப்பியல் துறையில் முதல் முன்னோடி நூலாக இந்த ஒப்பியல் இலக்கியம் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கப்புறம் பாரதியார் தாகூர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு இரு மகாகவிகள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் நாவல் இலக்கியம் அப்படின்னு ஒரு நாவல் இலக்கியங்கள் பற்றிய ஒரு திறனாய்வு நூலாய் நாவல் இலக்கியம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வந்து இவருடைய குறிப்பிடத்தகுந்த திறனாய்வு நூல்களா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். கைலாசபதி ஒரு ஈழ எழுத்தாளரா இருக்கிறாரு. ஈழ திறனாய்வாளர்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவராய் கைலாசபதி பார்க்கப்படுகிறார் அப்படின்றத பாக்குறோம். இவருடைய பார்வை அப்படின்றது ஈழ முற்போக்கு சிந்தனை பிளஸ் மார்க்சிய உணர்வு இஸ் ஈக்குவல் டு கைலாசபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையும் மார்க்சியமும் மார்க்சிய பார்வையும் கலந்ததாய் அவருடைய திறனாய்வு அணுகுமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். அதற்கப்புறம் குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னா நா வானமாமலை இவர் வந்து திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர், ஒரு மார்க்சிய அறிஞர். இவருடைய ஆய்வு முறையை வந்து இவருடைய ஆய்வு முறை அடிப்படையில் இவரை விஞ்ஞான சோசியலிச விமர்சகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. விஞ்ஞான சோசியலிச விமர்சகர் அப்படின்னு சொல்லி நான் வானமாமலையை குறிப்பிடுறாங்க. நாட்டுப்புறவியலுக்கும் திறனாய்வியலுக்கும் நிறைய பங்காற்றியவர்
வானமாமலை அவருடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. அதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னா அவருடைய ஆராய்ச்சி என்ற காலாண்டிதழ். இந்த ஆராய்ச்சின்ற காலாண்டிதழ் நிறைய திறனாய்வாளர்களை தமிழ் உலகத்துக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். நிறைய இவர் இந்த இதழ் மூலமா எழுதி ஆய்வு உலகில் வந்து அறியப்பட்டவர்கள் பலர் இருக்கிறாங்க. அது ஒரு காலாண்டு இதழாக வெளிவரக்கூடியது. தொல்பொருள், வரலாறு, மானுடவியல், சமூகவியல், அறிவியல் என பன்முகம் கொண்டதாய் அந்த இதழ் இருக்கும். அவரும் கூட அப்படிப்பட்ட ஒரு பன்முகப்பட்ட பார்வை கொண்டவர் தான். பல விஷயங்களையும் பகுத்தாரக்கூடியதா, ஒரு அறிவியல் சார்ந்த பார்வையோடு இலக்கியங்களை அணுகக்கூடியவரா நான் வானமாமலை இருக்கிறாரு. மானுடவியல், நாட்டுப்புறவியல் இது எல்லாத்துலேயுமே வந்து வானமாமலையுடைய பங்குன்றது ரொம்ப பெருசு. அதே மாதிரி தொல்லியல், தொல்பொருளியல் சார்ந்தும் அவர் வந்து இயங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய இதழுமே வந்து ஆராய்ச்சியுமே வந்து அது சார்ந்து இயங்கக்கூடிய இதழாக இருந்திருக்கு. அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிடத்தகுந்தவை மார்க்சிய அழகியல், புதுக்கவிதை, முற்போக்கும் பிற்போக்கும், அது தவறாக இருக்கு, பிற்போக்கு, மார்க்சிய அழகியல், புதுக்கவிதை, முற்போக்கும் பிற்போக்கும். அதாவது புதுக்கவிதை வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பார்வை என்ன இருந்ததுன்னா, புதுக்கவிதை என்பது பொருண்மையம் இருக்கும், சும்மா வந்து ஒரு அழகியல் சார்ந்த ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் பொழுது ரெண்டுமே இருக்கணும். அது அழகாகவும் இருக்கணும், ஆனால் அதை விட அது வந்து சமூக மாற்றத்திற்கான விஷயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கணும் புதுக்கவிதை அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தமாய் முன்வைத்தவர் வந்து வானமாமலை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதழ்கள் பத்தி பார்க்கையில, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதழ்கள் வந்து இதழ்களில் வெளிவந்த கவிதைகள் கொஞ்சம் காமம் சார்ந்து, இச்சை சார்ந்ததா, காதல் பாடல்களா அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து அது சமூகத்திற்கு தேவையானதை தரணும் அப்படின்ற தளம் நோக்கி நகர்த்தியவர் இந்த வானமாமலை பார்க்கப்படுறார் அப்படின்றத பார்க்குறோம். இவரை பற்றி சொல்லும் பொழுது தீகா சிவசங்கரன் சொல்கிறாரு, நாவாவின் விமர்சனம் விஞ்ஞான சோசியலிச தத்துவம் மற்றும் முறையியலை நிலைபெற கொண்டது, இதுதான் இவரது வெற்றிக்கு திறவுகோலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி தீகா சிவசங்கரன் சொல்றாரு. அதே மாதிரி டிசு நடராஜன், நாவாவின் ஆராய்ச்சியின் தெளிவுக்கும் வெற்றிக்கும் அடிப்படை காரணம் விஞ்ஞானபூர்வமான இயக்கவியல் வாதத்தை கொண்ட அவரது முறையியலாகும் அப்படின்னு சொல்லி டிசு நடராஜன் குறிப்பிடுறாரு. இவருக்கு நிறைய, இப்போ நம்ம இந்த திறனாய்வுல பார்த்தோம்னா நிறைய வாரிசுகள் பார்ப்போம், அப்படி இவருடைய திறனாய்வு வாரிசுகளா திசு நடராஜன், எஸ் தோத்தாத்ரி, பக்தவச்சலன், அதுக்கப்புறம் வந்து பக்தவச்சல பாரதி தான் அவர், அதுக்கப்புறம் ஆ சிவ சுப்பிரமணியன், வே கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதற்கடுத்து கானா சுப்பிரமணியன். இவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா கானா சுப்பிரமணியன் இவர் வந்து நிறைய இதழ்கள் மூலமாக திறனாய்வை வளர்த்தவர். இலக்கிய வட்டம், சூறாவளி, சந்திரோதயம், ராமபாணம் இந்த நான்கு இதழ்களில் ஆசிரியராகவும் ஞானரதத்தில் சிறப்பாசிரியராகவும் பணியாற்றியவர் கானா சுப்பிரமணியம். இவருடைய அணுகுமுறை அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகியல் ரசனை முறை ஆய்வு அவருடைய ஆய்வாக இருக்குது. அவருடைய அணுகுமுறை வடிவியல் அணுகுமுறையாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி மனப்பதிவு முறையையும் வந்து இவருடைய ஆய்வுகளில் நம்ம பார்க்க முடியுது. இவருடைய வாரிசு, இவருடைய திறனாய்வு வாரிசு அப்படின்னு பார்த்தோம்னா நகுலன். நகுலனை வந்து விமர்சன துருவாசர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. விமர்சன துருவாசராக நகுலன் குறிக்கப்படுறார். அவர் தான் கானா சுப்பிரமணியத்துடைய இந்த திறனாய்வு வாரிசாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதற்கப்புறம் சிசு செல்லப்பா, இவருடைய ஆய்வு முறை அப்படின்னா ரசனை முறை ஆய்வு, அதுதான் வந்து இவருடைய ஆய்வு முறையா இருக்கு. இவரை வந்து ஆய்வு முறை விமர்சனம் அப்படின்னு சொல்லி இவருடைய விமர்சனத்திற்கு, திறனாய்வு முறைக்கு வந்து பெயர் சுடப்படுது. இவர் வந்து வடிவியல் அணுகுமுறை சார்ந்தவர். தமிழில் இலக்கிய விமர்சனம், தமிழ் சிறுகதை பிறக்கிறது இரண்டுமே வந்து இவருடைய மிகச்சிறந்த திறனாய்வு நூல்களா இருக்கு. சிசு செல்லப்பாவுடைய மிகச்சிறந்த திறனாய்வு நூல்களா தமிழில் இலக்கிய விமர்சனமும் தமிழ் சிறுகதை பிறக்கிறதும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இவருடைய பகுப்பாய்வுக்குள்ளே அசாதாரண வாசகர்களும் திணறி விடுகிறார்கள், சாதாரண வாசகர்கள் மூச்சடைத்து போவார்கள் அப்படின்னு சொல்லி கனக சபாபதி இவரை பத்தி குறிப்பிட்டார். சிசு செல்லப்பா பத்தி குறிப்பிடுறாரு. இவர்கள் எல்லாருமே வந்து திறனாய்வுல குறிப்பிடத்தகுந்தவர்கள், நம்முடைய பாடப்பகுதியிலையும் இருக்கக்கூடியவர்கள்.